தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருவது மாமல்லபுரம் அருகே பேருந்து ஆட்டோ மோதிக்கொண்ட விபத்தில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு கடற்கரை சாலையில் பேருந்தும் ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதிய கோர விபத்தில் குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் பலியாகினர். விபத்தில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணமாக அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாமல்லபுரம் அருகே பேருந்தும் ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணமாக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மாமல்லபுரம் அருகே பேருந்தும் ஆட்டோவும் மோதிக்கொண்ட விபத்தில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். கிழக்கு கடற்கரை சாலையில் பேருந்தும் ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதிய கோர விபத்தில் குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் பலியாகினர். இந்த விபத்தில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கும் 2 லட்சம் ரூபாய் நிவாரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்மையில் அறிவிப்பு மூலமாக அறிவித்திருக்கிறார்.